செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்குளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிளந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாழ்வாய் காண்பேனி. சீட்டி எண்ணர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் முதலில் இந்த வார்த்தையை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம் ஆனி மாதம் 19ஆம் தேதி ஜூலை 3, 7, 2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சதுர்த்தி திதி, வளர்ப்புரை சதுர்த்தி. இன்றைய சதுர்த்தி திதி மாலை 5:07 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 6:30 வரை ஆழியம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வஜ்ரம் நாமயுகம் பத்ரேகரணம் நேத்திரம் 0, 0 என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், மகமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆகவே இன்றைய தினம் காலை 6:30 பிறகு நாள் முழுதுமாக மரணயோகமாக இருக்கிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் கூடுவது சுபகாரியங்களுக்கு ஆகாது. ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வணங்கினால் தடைகள் விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய தினம் மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த தினம். ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்திலே ஆனி மகத்திலே மாணிக்க வாசகர் அவதாரம் செய்தார். அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். ஆகவே இன்றைய தினம் மாணிக்க வாசகர் அருளிய பாசுரங்களில் ஏதாவது ஒன்றையாவது சிவன் கோயிலுக்கு சென்று பாடி அதன் பிறகு அங்கே இருக்கின்ற மாணிக்க வாசகரை தரிசனம் செய்து கடைசியாக சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் குரு தோஷங்கள் விலகும், நன்மைகள் ஏற்படும், மாணிக்க வாசகருடைய பேரூரும் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். தெய்வ காரியங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அடுத்து திங்கட்கிழமை சுபகிருது வருஷம் ஆனி மாதம் 20ஆம் தேதி ஜூலை 4, 7, 2022 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பஞ்சம திதி, மாலை 6:33 வரை பஞ்சம திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம், காலை 8:43 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சித்தி நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 1:05 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும்போது மரணயோகம், பூரமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளைய தினம் காலை 8:43 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய ஓரளவு நல்ல காரியங்களை செய்யலாம். அதுவும் மரணயோகம் முடிந்த பிறகு காலை 9 மணிக்கு பிறகு பூரம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய கிரகசாந்திகள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு காலை 9 மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு சித்திரம் எழுதுவதற்கு, ஃப்ளெக்ஸ் பேனர்கள் எழுதுவதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு காலை 9 மணிக்கு பிறகு நாளை தினம் நல்ல நேராக இருக்கிறது. வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் குளிப்பதற்கும் நல்ல நாளாக திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மற்றபடி திங்கட்கிழமை அன்று வெதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. ஸ்கந்த பஞ்சமி, பொதுவாக பஞ்சமி என்பது நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஸ்கந்த பஞ்சமியான திங்கட்கிழமை என்று முருகனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனம். ஆகவே முருகனை வழிபாடு செய்வதற்கு, நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அடுத்து அன்றைய தினம் சமி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சமி என்றால் வன்னி மரம். வன்னி மரத்தின் அடியில் அல்லது வன்னி மரத்தின் நிழலில் அம்பாளுக்கு பூஜை செய்தால், அதாவது கௌரி பூஜை செய்தால், தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்து ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் இருந்தால் அந்த வாக்குவாதங்கள் தொடரக்கூடாது என்பதற்காக, இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வன்னி மரத்தின் அடியிலே திங்கட்கிழமை என்று பூஜை செய்ய வேண்டும், அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும். அல்லது வன்னி மர கிளைகளை வைத்தோ அல்லது வன்னி மர இலைகளை வைத்தோ வீட்டில் கூட வன்னி மர இலைகளை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்யலாம். இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது.
அவ்வாறு செய்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும், சண்டை சச்சரவுகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை சுபகிருது வருஷம், ஆணி மாதம் 21ஆம் தேதி ஜூலை 5, 5/7/2022 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சஷ்டி திதி. சஷ்டி திதி இரவு 7:29 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம், பகல் 10:30 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். வெதிப்பாத நாம் யுகம், கௌளவக்கணம் நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் உத்தரமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம், மேலும் அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், சஷ்டிக்காக பூஜைகள் செய்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற தினம், கந்த சஷ்டிக்கு கவசம் படிப்பதற்கு ஏற்ற தினம். அதுவும் அன்றைய சஷ்டிக்கு குமார சஷ்டி என்று கூறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்றைய தினத்தில் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையை சஷ்டி செய்வதும் மிகவும் சிறப்பானது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை, சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. அந்த இரண்டும் சேர்வது அன்றைய தினம் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அம்பாளுக்குரிய பூரம் நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் சேர்கிறது, அதுவும் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், முருகனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் உங்கள் நோயில், அதாவது உங்கள் உடம்பில் ஏதாவது நோய்கள் இருந்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தால் அந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை ஆப்ரேஷன் செய்வதற்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற தினம். அந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டியாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் உங்கள் உடம்பில் இருக்கின்ற கட்டிகளை அகற்றுவதற்காக அல்லது உடலை சீர் செய்வதற்காக ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு ஏற்ற தினம். அது மாத்திரமில்லாமல் அன்றைய தினத்தில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கினால் அது வெகுகாலம் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து புதன்கிழமை சுபகிருது வருஷம், ஆணி மாதம் 22ஆம் தேதி ஜூலை 6, 6/7/2022 புதன்கிழமை. புதன்கிழமை என்று சப்தமி திதி, இரவு 7:49 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. புதன்கிழமை உத்தரம் நட்சத்திரம், பகல் 11:44 வரை உத்தரம் நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். வரியான் நாம் யோகம், கரசீகரணம் நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்தரமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், ஹஸ்தமும் புதன்கிழமை சேரும் போது மரணயோகம். ஆகவே புதன்கிழமை என்று பகல் 11:44 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். புதன்கிழமை நல்ல காரியங்களை செய்வதற்கு காலை 10:44 வரை நல்ல நாளாகவே இருக்கிறது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் காலை 11:44 வரை நீங்கள் செய்யலாம். அன்றைய தினம் அமிர்த யோகம் 11:44 வரை, அதன் பிறகு மரணயோகம் வருகிறது. அன்றைய தினம் புதன்கிழமை என்று ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம் என்றால் அன்றைய தினத்தில் நடராஜர் கோயில்களிலே அபிஷேகம் செய்வார்கள். அந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுடைய அபிஷேக பிரார்த்தனைகள் எந்த சுவாமிக்காக இருந்தாலும் அந்த சுவாமிக்காக அபிஷேக பிரார்த்தனைகள் செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம், தனிய நாள். அன்றைய தினம் பகல் 11:44 பிறகு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதுவரை அவசியமாக நல்ல காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை சுபகிருது வருஷம், ஆணி மாதம் 23ஆம் தேதி ஜூலை 7, 7/7/2022 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று இரவு 7:28 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். பகல் 12:19 வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம், பத்ரைகரணம் நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை என்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டமி திதியாக இருப்பதனால் துர்காஷ்டமி, வளர்ப்பை அஷ்டமிக்கு துர்காஷ்டமி என்று கூறுவார்கள். துர்காஷ்டமியான அன்றைய தினத்திலே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கும்,
அன்றைய தினத்திலே துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைத்து வழிபாடுகள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருவாளி ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சக்கரத்தாழ்வாருக்காக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அந்த சித்திரை நட்சத்திரம் பகல் 12:19 முதற்கொண்டு வருகிறது. ஆகவே பகல் 12:19 பிறகு சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு, சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கெல்லாம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கியமாக அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகும், மேலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை சுபகிருது வருஷம் ஆனி மாதம் 24 ஜூலை 8/7/2022 வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி மாலை 6:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி. அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். பகல் 12:13 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், சிவம் நாம் யுகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சுவாதியும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பெரியாழ்வார் அவதாரம் செய்த தினம். பெரியாழ்வார் ஆனி மாதம் சுவாதியிலே அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. ஆகவே ஆனி மாதம் சுவாதி அன்றைய தினம் பகல் 12 பிறகு ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினத்திலே பெரியாழ்வாரை வணங்குவதற்கு ஏற்ற தினம். பெருமாள் கோயில்களில் ஆழ்வார் ஆச்சார்கள் சன்னிதியிலேயே பெரியாழ்வாருடைய சிலை இருக்கும். அங்கே சென்று பெரியாழ்வாரை வணங்கிவிட்டு அவர் பாடிய பாடல் முக்கியமானது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வள்ளாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு, வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியம் பல்லாண்டு, படைபோர் புக்குமிழங்கும் அப்பாஞ்சஜன்யம் பல்லாண்டு. இந்த பல்லாண்டை பெரியாழ்வார் பாடி அந்த பல்லாண்டை பெருமாள் முன்பு பாடினால் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நட்பு நிலைத்திருக்கும். பொதுவாக கடவுளுக்கும் நமக்கும் நட்பு இருப்போது கடைசி வரை நமக்கு காப்பாற்றும். அர்ஜுனன் கிருஷ்ணன் எப்படி நட்பாக இருந்து கடைசி வரை அர்ஜுனனை கிருஷ்ணர் காத்தாரோ, அதே போல் பெருமாளுக்கும் நமக்கும் நட்பு ஏற்பட்டு கடைசி வரை பெருமாள் நம்மை காப்பார் என்றிருக்கிறது. பெரியாழ்வார் பாடிய பாசுரத்தை அன்றைய தினம் படிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சக்கரத்தாழ்வார் அவதாரம் செய்த சித்திரை நட்சத்திரம் காலையிலும், மாலை நேரத்தில் சுவாதி நட்சத்திரம் வருவதனால் அன்றைய தினத்தில் வீட்டிலே சக்கரத்தாழ்வாருக்காக சுதர்சன ஹோமங்கள் செய்வதற்கு, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு, மேலும் நரசிம்மபெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதுமாக இருக்கிறது. அன்றைய தினம் வராகி நவராத்திரி பூஜை முடிவு. 9 வராகி நவராத்திரி பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் அன்றைய தினம் நிறைவு செய்ய வேண்டும். அன்றைய தினத்திலே வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம், சண்டி ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சண்டி ஹோமங்கள் செய்தாலும் சுதர்சன ஹோமங்கள் செய்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். தொழில்துறையிலே விருத்தி ஏற்படும். தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருஷ்டி தோஷங்கள் முக்கியமாக விலகும். அடுத்து சனிக்கிழமை சுபகிருது வருஷம் ஆனி மாதம் 25 ஜூலை 9/7/2022 சனிக்கிழமை, சனிக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி மாலை 4:40 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். பகல் 11:24 வரை சுவாதி, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், சித்தம் நாம யுகம், அதன் பிறகு சாத்தியம் நாம யுகம், கரசே கரணம், அதன் பிறகு வணிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சூரிய சாவண்ய மண்வாதி, மண்வாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களுக்கான சிராதங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். சனிக்கிழமை தசமி சுவாதி அனைத்தும் சேருவதும் மிகவும் சிறப்பானது. என்னால் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உரியது, தசமி திதி என்பது ஆதிசேஷனுக்கு உரியது, சுவாதி நட்சத்திரம் நரசிம்மபெருமாளுக்கு உரியது. மூன்றும் சேர்கின்ற அந்த சனிக்கிழமை என்று நரசிம்மபெருமாளை வணங்குவதற்கும், பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதற்கும், ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சரியாக 7:00 வழக்கம் போல் சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரிலே இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசாமி தேவஸ்தானத்திலே
ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து ஸ்ரீ விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், பஞ்சாயத சோத்திரம், ஆபதுத்தாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம சோத்திரம் ஆகிய 5 சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.